அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக அனைத்து அன்பு தமிழ் நெஞ்சங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எந்திரங்கள் தகடுகள் பற்றி நாம் அவசியம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய அரிய தகவல்கள் என்ற தலைப்பில் இந்த பதிவை நாம் காண இருக்கிறோம். இனி எந்த முயற்சி செய்தாலும் பலனில்லை என்று கைவிடப்பட்ட காதலாக இருந்தாலும் சரி, பிரிவினையாக இருந்தாலும் சரி, குடும்ப குழப்பங்களாக இருந்தாலும் சரி, எந்திரங்களின் துணையால் புது வாழ்க்கை பெற்று எழுந்து நின்று இருப்பவர்கள் பலர். துன்பத்திற்கு மேல் துன்பம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க என்ன காரணம் என்பதை அறியாமல் தவித்த எத்தனையோ செல்வந்தர்கள் முறையான மந்திரவாதிகளை அழைத்து வீட்டில் யாகம் செய்து எந்திரங்களை மண் கலசத்தில் வைத்து வீட்டில் நான்கு மூலைகளிலும் முறையாக மந்திரம் சொல்லி புதைத்து வைக்க அந்த வீடு துன்பம் நீங்கி இன்பம் பெருகி வந்தது. மந்திரங்களாலும் எந்திரங்களாலும் சாதிக்க முடியாதவை எதுவுமே இல்லை. வறுமை நோய் இவை அறவே நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சி பெறுவதற்கு மந்திரங்களோடு கூடிய எந்திரங்கள் அதர்வேதத்தில் உண்டு. இதனை அனுபவமிக்கவர்களோடு தயாரித்து வீட்டில் வைத்தால் நமது வாழ்வு மிகவும் சிறக்கும். சக்கரம் எந்திரம் எந்திரங்களின் கோடுகள் சேர்க்கை அல்ல. மந்திரங்கள் நேற்று இன்று தோன்றியவை அல்ல, வழி வழியாக வந்து கொண்டிருப்பவை. பீஜாச்சரங்களின் மூலம் உயிர் பெறும் சக்தியை உருவாக்கும் வித்துக்கள் எழுத்து வடிவம் பெறும் பொழுது அதை ஒளி வடிவத்தில் ஜபித்து வெற்றி பெறலாம். எல்லை இல்லாமல் எங்கும் பறந்து விரிந்து வியாபித்து எங்கும் நிறைந்து காணப்படும் கடவுளை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் கொண்டு வந்து பூஜிக்க உதவுவது எந்திரம் மட்டுமல்ல சக்கரமும் ஆகும். சக்கரத்தில் வரையப்பட்டுள்ள கோடுகள் சாதாரண கோடுகள் அல்ல, அவை ஒளிமிக்க கதிர்வீச்சினை கொண்டவை. ஒவ்வொரு தெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு அந்த தெய்வங்களின் சக்தியை பெறுவதற்கு ஒவ்வொரு சக்கரமும் உண்டு. அடக்கவே முடியாத பெரும் சக்தியை உள்ளடக்கிய இச்சக்கரங்கள் அதிசக்தி வாய்ந்தவை. இதனை முறைப்படி பூஜை செய்தால் மிக அதிகமான சக்தி கிடைக்கும். புகழ்பெற்று விளங்கும் திருக்கோயில்களில் கூட மூல விக்கிரகங்களின் அடிபாகத்தில் சக்தி வாய்ந்த இயந்திரங்களை பொருத்தி வைத்தார்கள். இவ்விதம் பொருத்தி வைக்கப்பட்ட கோயில்களில் உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் அனைத்தும் அதிக வல்லமை பெற்று மூலஸ்தானத்தில் ஒழித்து பின் அது எதிரொலிக்கும் பொழுது இந்த மந்திர ஒலிகளை கேட்கும் பக்தர்கள் பூரண நலம் பெறுகின்றனர். எந்திரங்களில் உள்ள கோடுகள் அனைத்தும் சுற்றமுள்ள சக்திகளை இயக்க வல்லது. தெய்வங்களுக்கு படம் வைத்து வழிபடுவதை விட எந்திரங்கள் சக்கரங்கள் வைத்து வழிபட்டால் அதன் பலனை உடனே உணரலாம். கணபதி மகா எந்திரம் இந்த சேனலில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இந்த எந்திரம் 64 விதமான விநாயகரை வசியம் செய்யும் சக்தி உடையது. இந்த எந்திரத்தை பூஜையில் வைத்து விநாயகர் மந்திரம் ஜபித்துவமானால் விநாயகர் விரைவில் ஆகர்ஷணமாகி வசியமாவார். இதனால் மற்ற தெய்வங்களும் எளிதாக வசியமாகும். எந்த மாதிரியான தெய்வத்தை உபாசனை செய்வர்களாக இருந்தாலும் விநாயகர் மந்திரத்தை வைத்து பூஜை செய்யும் பட்சத்தில்தான் மற்ற தெய்வங்களின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. அதாவது மற்ற தெய்வங்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கப்பெறும். அதனால் விரைவில் எல்லாம் அவசியமாகும், நினைத்த காரியங்கள் நடக்கும், தடைகள் அனைத்தும் நீங்கி நாளுக்கு நாள் முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் சாணத்தில் வைத்து பூஜிக்க வியாபாரம் பெருகும், நஷ்டம் உண்டாகாது. செல்வ செழிப்பு புகழ் ஜனவசியம் உண்டாகி லட்சுமி கடாட்சம் பெருகும். பிரயோகங்களுக்கு தகுந்தாற்போல் செம்பு வெள்ளி தங்கம் பனை ஓலை என எதுவாக இருந்தாலும் அதனை குறிப்பிட்ட அளவு வெட்டி எடுத்துக்கொண்டு எந்திர தேவதைகளுக்கு தகுந்த நாட்களில் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் சுபஹோரைகளில் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து எழுத வேண்டும். வசிய எந்திரங்கள் தெய்வ எந்திரங்கள் மாரணம் வேதனம் வித்வேடனம் உச்சாடனம் போன்ற எந்திரங்களை அதற்குரிய திசைகளில் பார்த்து எழுத வேண்டும். எந்திரங்களை எழுத ஓரைகள் முக்கியம். சில எந்திரங்கள் சுருட்டி வைத்தால் தான் வேலை செய்யும். எந்திரங்களை மடித்து வைக்கக்கூடாது. எந்திரங்கள் எழுதும் பொழுது எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது. எந்திரங்களை விபூதியால் மட்டுமே துடைக்க வேண்டும். ஸ்ரீ ஆதிசங்கரர் பூஜித்து பதித்த ஸ்வர்ண ஆகர்ஷண எந்திரங்கள் ஸ்ரீ சக்கரம் மகாமிரு போன்றவைகளினால் இன்றும் சேர கோயில்கள் மிகுந்த சக்தி உள்ளதாக உள்ளது.
திருப்பதி, மாங்காடு காமாட்சியம்மன், ஸ்ரீ காளிகாம்பல் கோயில் ஆகியவற்றை உதாரணமாக சொல்லலாம். அச்சடித்த எந்திரங்கள் 100% வேலை செய்யாது. அவை 100% பலனை தராது. நம் கையால் நாமே கீறி கொள்ள வேண்டும். நேரம் பார்த்து, ஊரை பார்த்து இவைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். தகுந்த குருவின் துணையோடு இந்த இயந்திரங்களை நாமே செய்து கொள்ளலாம். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.